வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு வந்து ஆக்சுவலி பெரியம்மாவோட வந்திருக்கிறேன். ஸோ எங்களோட பெரியம்மாவோட பேக்யார்ட்லேருந்து தான் எங்களோட பெரியம்மா உங்களுக்கு இன்றைக்கு வந்து தக்காளி காயில் வந்து பால் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டி தருவா. ஸோ எங்கள் பெரியம்மாவை இப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதான் எங்கள் பெரியம்மா, எங்களோட மம்மியோட அக்கா. ஸோ எங்கள் பெரியம்மா தான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து தக்காளி காயில் வந்து எப்படி பால் கறி செய்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தருவா. அவளுக்கு வெக்கம் என்று சொன்னபடியாக கதைக்கு கேமரா பார்க்குறதுக்கே வெக்கப்படுறா. ஸோ அதால் வந்து அவள் கண்டி நான் தான் கதைக்கு போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தருவா எங்கள் பெரியம்மா. தக்காளி பால் கறிக்கு தேவையான தக்காளி காய் பிடுங்கிட்டா பெரியம்மா. Hi Abhi. Hi Arush. Hi guys. Hi mommy. Hi Rashi. தக்காளி காய் பால் கறி செய்கிறதுக்கு வந்து இதில் வந்து மண் சட்டி எடுத்து வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கு. இதில் வந்து 1.5 teaspoon எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. இதில் வந்து 1/2 teaspoon கடுகு இருக்குது. இந்த கடுகையும் இதில் போடுங்க. போட்டு இந்த கடுகு வடிக்கணும். ஸோ இந்த கடுகு இப்படி வடிச்சுக்கொண்டு வரைக்கும் இதில் வந்து 1/2 teaspoon பெருஞ்சீரகம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. ஆளும் குட்டி வெங்காயம்னு சொன்னால் 8, நார்மலாக ஒரு அளவான வெங்காயம்னு சொன்னால் 2 காணும். இதில் 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷம் மாதிரி வதக்கி எடுப்போம். ஸோ பிறகு 3 நிமிஷம் ஆயிருக்குது. 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 250 கிராம் தக்காளி காய் எடுத்து வெட்டி வச்சிருக்கா பெரியம்மா. இப்படி நின்றுட்டா இப்ப இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை இதில் போடுங்க. உப்பு இருக்குது. 1 teaspoon உப்பு இருக்குது. இப்போதைக்கு போடுங்க 1 teaspoon. பார்த்துட்டு போடலாம். மஞ்சள் இருக்குது. டர்மரிக் பவுடர் 1/2 teaspoon இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/3 cup கப்பி பால் இருக்குது, 3rd பால். இப்போ இதையும் இதில் விடுங்க. ஸோ தக்காளி காய் வந்து பெரியம்மா சொல்கிறா தக்காளி காய் வந்து தண்ணி விடுற தண்ணி விடும். ஸோ அதால் தான் வந்து கூட பால் விடையில. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இந்த பால் எல்லாம் நல்லா வத்தணும். வத்து வரையும் இதை நாங்கள் அவிய விடுவோம். இப்போ சரியாக வந்து 10 நிமிஷமாக கொதிச்சு கொண்டிருக்குது. திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ விரையமாக வந்து மசிச்சு விடுறா. ஸோ அந்த பால் எல்லாம் நல்லா வத்து வரையும் இதை நல்லா அவிய விடணும். நீங்கள் இப்படி மசித்த பிறகு உப்பை செக் பண்ணி பாருங்க. இதில் வந்து 1/4 பால் இருக்குது. 1/4 cup எல்லா டீக்கு 60 ml இருக்குது. இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இதை திருப்பி மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட போறா. இப்ப சரியா 2 நிமிஷம் ஆயிட்டுது. இப்ப திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு சரிமா வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டா ஸோ இதுதான் ஒரு விதமாக எங்களோட பெரியம்மா வைக்கிற தக்காளி காயில் வெள்ளைக்கறி இது செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி காய்கறி எங்கள்கிட்ட பெரியம்மா உங்களுக்கு செய்து காட்டியிருக்கா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கையில் விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட் நம்ம அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.